அனைவருக்கும் வணக்கம். மாந்திரீக குரு சேனல் சார்பாக உலக தமிழர்கள் அனைவரையும் வருக பருக என அன்போடு வரவேற்கிறோம். பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறை, அதுவும் நிரந்தரமாக எனக்கு வசியமாக வேண்டும், என்னுடனேயே இருக்க வேண்டும், என்னை விட்டு பிரியக்கூடாது, எந்த நிலைமையிலும் எந்த காலகட்டங்களிலும் என்னை தவிர மற்றவர்களை அவர்கள் நினைக்கக்கூடாது, என்னுடைய நினைவாகவே இருக்க வேண்டும், என் சொல் பேச்சை கேட்க வேண்டும், என் இஷ்டப்படி நடக்க வேண்டும், இது எல்லாமே உங்களுக்கு நடக்கணுன்னாக்க நாங்கள் கொடுத்துருக்கிற இந்த பதிவில் கொடுத்துருக்கிற இந்த வசிய முறையை பயன்படுத்துங்க. எப்படி யூஸ் பண்ணுங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன், ஸ்லோவாகவே சொல்கிறேன், நல்லா மனசில் உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். பிரச்சனையே வராது, எந்த சைடு எஃபெக்டும் வராது, உங்களுக்கும் வராது, நீங்கள் செய்யக்கூடிய நபருக்கும் வராது. ஒரு முறை பண்ணாலே போதும், வேறு வசிய முறையே உங்களுக்கு தேவைப்படாது, அப்படி ஒரு சக்தி இந்த வசிய முறைக்கு இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறை, இதை ஆண்களும் பயன்படுத்தலாம், பெண்களும் பயன்படுத்தலாம். பாதிக்கப்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த வசிய முறையை பயன்படுத்துங்க. இதற்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கனாக்கா, ஒரு வெங்காயம், நல்லா தோலை உரிச்சிருங்க, தோலை உரிச்சிட்டு ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது எப்போ பண்ணணும், எந்த டைமில் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன், அதனால தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொன்னேன். ஒரு வெங்காயம் எந்த சைஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு நடுவில் வந்து நாங்கள் ரெண்டாக வெட்டி ஸ்வஸ்திக்கு வரைய போகிறோம், குங்குமத்தால் ஸ்வஸ்திக்கு வரைய போகிறோம், அதனால் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. வெங்காயம் தோல் உரிச்சிக்கோங்க, உரிச்சிக்கிட்டு நல்லா சென்டராக கட் பண்ணோம், அதாவது அந்த நுனி இருக்குது பார்த்திங்களா வெங்காயம், அதுலேருந்து அப்படியே கட் பண்ணிட்டே வாங்க. ஸ்போட்டலில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, பக்கவாட்டில் கட் பண்ணாதீங்க, நீலவாக்கில் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு குங்குமம் கொஞ்சம் லேசாக குழச்சி வச்சுக்கோங்க. ஒரு தட்டில் குங்குமம் குழச்சி வச்சுருக்கிற தட்டில் ஸ்க்ரீனில் பார்க்குற ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி சீர்க்கிற மாதிரி ஸ்வஸ்திக்கு போட்டுக்கோங்க. ரெண்டு வெங்காயத்துக்கு ரெண்டு துண்டுலேயும் உள் பக்கத்தில் போடணும். ஸ்வஸ்திக்கு போட்டப்புறம் ஒரு துண்டுக்கு மேலே, அதாவது ஸ்வஸ்திக்கு மேலே உங்கள் பேர் எழுதுங்க. கரெக்டாக எழுதணும், கரெக்டாக தெளிவாக தெரியணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. மோதிர விரலால் உங்களால் எவ்வளவு ஸ்லோவாக எழுத முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக எழுதுங்க. எழுத்துக்கள் தெரியணும், உங்கள் பேர் தெரியணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. இன்னொரு துண்டில் வந்து நீங்கள் விரும்புகிற நபருடைய பேரை எழுதுங்க. எழுதிட்டு ரெண்டையும் சேர்த்து வச்சு மூடிடுங்க. வெட்டுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோ அந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு ஆணி வேணும், ஒரு 3 இன்ச்சுக்கு ஆணி வாங்கிக்கோங்க. புதுசு இருந்தாலும் பரவாயில்ல, பழசாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு ஆணி வாங்கிட்டு ரெண்டு வெங்காயம் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு சென்டரில் நடுவில் நீங்கள் விரும்புகிற நபருடைய பேரை சொல்லி சொருகி விட்டுருங்க. ஒரு பக்கம் ஃபுல்லாக போயிடணும், அப்படியே தலை இருக்கிற பக்கம் ஃபுல்லாக போய் அந்த பக்கம் வெளியே வரணும். வந்து முடித்தப்பறம் நல்ல ஒரு கயிறு, பச்சை கலர் கயிறோ சிகப்பு கலர் கயிறோ அல்லது நூலோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, கருப்பு கலரை தவிர வேறு எந்த நூல் வேணாலும் யூஸ் பண்ணலாம், வெளிதான கயிறு ஏதாவது இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணலாம். ஆணியில் சுற்றி முடிச்சு போட்டு அந்த பக்கத்துலேருந்து அப்படியே சுற்றிட்டே வாங்க. ஒரு 4-5 சுற்று சுற்றிட்டு நல்லா மறுபடியும் அந்த ஆணிலேயே எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அங்கேயே கொண்டாந்து முடித்து போட்டு வலது கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை வந்து 108 முறை ஜபம் பண்ணணும். இதை பண்ணக்கூடிய நாள் வந்து பார்த்திங்கனாக்கா வீக் டேஸில், எப்போ வேணுனாலும் பண்ணலாம், எந்த டைம் வேணுன்னாலும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான்வெஜ் சாப்பிட்றவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பண்ணிவிடுங்க. பெண்கள் தீட்டு நாட்களில் இந்த மாதிரியான முறைகள்லாம் கையாள வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு வெளியே போய் எங்கேயாவது ஒரு மறைவான இடத்துல பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா இதை வந்து புதைக்க போகிறோம், புதைக்கிற இடம் எதுவோ அந்த இடத்த தேர்ந்தெடுத்து அங்கேயே உக்காந்து கூட நீங்கள் பண்ணிடலாம். 108 முறை ஜபம் பண்ணணும். இந்த மாதிரி வெட்டணும் பார்த்துக்கோங்க. நல்லா வெட்டி முடித்தப்பறம் நாங்கள் கொடுத்துருக்குற நாங்கள் சொன்ன முறைகள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பெயர்லாம் எழுதி கொடுத்துருக்கிற மந்திரத்தை 108 முறை ஜபம் பண்ணுங்கள். அதுக்கு மேலே பண்ண வேண்டாம், ஏன்னா பவர்ஃபுல்லான முறை இது. நீங்கள் வசியம் செய்யக்கூடிய நபருக்கு கொஞ்சம் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். ரொம்ப ஓவராக நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தோன்னாக்கா கொடுக்க வேண்டாம். 108 முறை ஜபம் பண்ணுங்கள் போதும், அதுக்கு மேலே வேண்டாம், 1 முறை பண்ணாலே போதும். ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மந்திரம்தான் ஓம் ரீம் க்ளீம் பெயர் மம வசமானய ஃபட் ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை ஜபம் பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. பண்ணி முடித்தப்பறம் வலது கையில் பிடிச்சிருக்கிறாங்க வெங்காயத்து மேலே 3 வாட்டி ஊதி விட்டுட்டு
ஒரு ஒரு அடிக்கு குழி தோண்டி புதைச்சிட்டு வந்துடுங்க. வீட்டிலலாம் புதைக்கக்கூடாது, வெளியே போய் தான் புதைக்கணும். வீட்டில் பண்ணுறதா இருந்தாலும் வெளியே போய் தான் புதைக்கணும். ஒரே ஒரு தடவை பண்ணுங்கள் போதும், அதுக்கு மேலே பண்ணாதீங்க. சக்தி வாய்ந்த முறை ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம். மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.